அதானி நிறுவனம் சூரிய ஒளி மின்சார விநியோக ஒப்பந்தங்களை பெறுவதற்காக 2,100 கோடி ரூபாய் லஞ்சமாக இந்திய அரசு அதிகாரிகளுக்கு அதானி கொடுத்ததாகவும், அதனை மறைத்து அமெரிக்காவிடம் முதலீடுகளை பெற்றதாகவும் நியூயார்க் நீதிமன்றத்தில் வியாழக்கிழமை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் சுதந்திரமான கொள்கை முடிவுகளை எடுக்கும் இந்தியாவை அச்சுறுத்தி தன் வழிக்கு கொண்டு வரும் நோக்கத்துடன் தான் தொழிலதிபர் அதானி மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருப்பதாக ரஷ்ய ஊடகம் பரபர தகவலை வெளியிட்டது. இது அமெரிக்காவுக்கு பெரும் நெருக்கடியை கொடுத்தது. அது மட்டுமல்லாமல் வங்கதேசத்திலும் ஆட்சி மாற காரணமாக இருந்தவர் ஜோ பைடன் தான். தற்போது வங்கதேசத்தில் இந்தியாவிற்கு எதிரான ஆட்சி நடந்து வருகிறது. இந்த நிலையில் அதானி குழுமம் அதானி பவர் நிறுவனம் வாயிலாக வங்கதேசத்தில் மின் விநியோகம் செய்து வந்தது. அங்கு விநியோகிக்கப்படும் மின்சாரத்தில் 10% அதானி பவர் நிறுவனத்தால் வழங்கப்படுகிறது. அதானி பவர் நிறுவனம் தற்போது அதன் மின்சார விநியோகத்தை பாதியாக குறை இதை மனதில் வைத்துத்தான் பைடன் அரசு அதானி மேல் வழக்கு பதிவு செய்திருக்கிறது. இந்த வழக்கில் துளியளவும் உண்மையில்லை என அதானி நிறுவனம் கூறியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வங்கதேசத்திற்கு வழங்கப்படும் மின்சாரத்தை முழுவதுமாக நிறுத்தவும் முடிவெடுத்திருக்கிறது அதானி குரூப். மேலும் இந்தியாவும் அமெரிக்காவில் முதலீடு செய்பவர்களை இந்தியா பக்கம் திருப்ப புது முயற்சியை மேற்கொண்டு வருகிறது. இதனை அறிந்து அதிர்ச்சியடைந்த அமெரிக்கா வெள்ளை மாளிகை மூலம் ஒரு அவசர அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அதானி வழக்கு மூலம் இந்தியா அமெரிக்கா இடையிலான உறவு பாதிக்கப்படுமா என்ற கேள்வியும் சந்தேகமும் எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் அதானி மீதான முறைகேடு புகார் குறித்து அமெரிக்கா வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கரின் ஜீன் விளக்கம் அளித்திருக்கிறார். அந்த விளக்கத்தில் அவர் கூறியிருப்பதாவது, அதானி மற்றும் அவருடைய நிறுவனத்தின் மீதான வழக்கு விவகாரம் குறித்து அதிபர் ஜோ பைடன் தலைமையிலான அரசுக்கு தெரியும். அதானி குழுமத்திற்கு எதிரான குற்றச்சாட்டுகள் குறித்து பாதுகாப்பு மற்றும் பரிமாற்ற ஆணையத்திற்கும் நீதித்துறைக்கும் பரிந்துரை செய்ய வேண்டும். இந்திய அமெரிக்க நாடுகளுக்கு இடையிலான உறவு வலுவாக உள்ளது என்று நம்புகிறோம். உலகளாவிய பிரச்சனைகளை தீர்ப்பதில் இரு நாட்டு மக்களும் அரசு நிர்வாகங்களும் இணைந்தே உள்ளனர். ஏற்கனவே இருந்த சிக்கல்களுக்கு தீர்வு கண்டதைப் போல இந்த விவகாரத்தில் சுமூகமாக தீர்வு காண்போம் என ஒரே நாளில் அமெரிக்கா யூடர்ன் அடித்திருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் ரஷ்யா இந்தியாவிற்கு பக்க பலமாக இருப்பதே. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தன்னுடைய பதவிக்காலம் முடியும் தருவாயில் மிக முக்கிய நகர்வாக நீண்ட தூரம் சென்று தாக்கவல்ல சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை பயன்படுத்துவதற்கான உக்ரைன் மீதான கட்டுப்பாடுகளை தளர்த்தியது. இது 3 உலக போருக்கே வழிவகுக்கும் என ரஷ்யா கூறியிருக்கிறது. பைடன் ஆட்சி முடிய 2 தான் இருக்கிறது. உலக அரசியலில் பல்வேறு மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் அடையலாம் எனவும் கருதப்படுகிறது. மேலும் இந்தியாவும் சரி சைனாவும் சரி ரஷ்யாவின் பக்கம்தான் நிற்கும் என அமெரிக்காவிற்கு தெரிந்திருப்பதால் அதானி விவகாரத்தில் பின்வாங்கியுள்ளது. அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக அமெரிக்காவை நம்பி என புலம்பி வருகிறார் ராகுல் காந்தி. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.